ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து இந்த வருஷத்துக்கான ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ற வீடியோ திங்ஸ் வந்து இந்த வீடியோ கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் என்ன இந்த தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து ஒரு பெல் ஐக்கானில் ஆல் ஒன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துடுவீங்க. இதில் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணி கீழே இருக்கிற ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி என்ட்ரி பண்ணி அகெயின் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கான ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓடிபி திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓடிபியை சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணி பின்னாடி சப்மிட் அப்படின் கொடுத்தீங்கன்னா அடுத்து மெயில் ஐடிக்கு வரும். மெயில் ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து இன்பாக்ஸ் இல்லைன்னா ஜாக் ஃபைல்ஸ் இல்லை ஸ்பேம் ஃபோல்டர் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் மெயில்ஸ்ன்ற கான்செப்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்த மெயிலும் உங்களுக்கு வந்து காட்டும். அதில் இருக்கிற ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. ஓடிபியை மெயிலுக்கு வந்து ஓடிபி இந்த என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மொத்தம் 7 விதமான காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான கோர்சஸ்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிபிஎஸ்சி, பிபிஎஸ்சிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இன்னொன்று வந்து பிடெக். பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பொலாட்ரி இந்த மாதிரி இருக்கிற வந்து டெக்னாலஜிஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் பிபிஎஸ்சிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஒன்று மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் பிபிஎஸ்சி மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை பிடெக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிடெக் ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுவும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிடுவோம். காலேஜ் நேம்ஸ் வந்து வரும். பிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் காட்டுறது ஒரு 7 ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. 7 ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வேணும், எது செகண்டாக வேணும், எது தேர்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜஸ் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமிட்டி வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம் முஸ்லிம்ஸ், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிசிஎம்பி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸ் ஆகும். பிசி, எம்பிசி, ஓசி இந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸாக வந்து இருக்க போகுது. இது நீங்கள் பிடெக்கும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணால் இன்டூ 2 அதாவது 1400 ரூபா நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். அதே போல் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இன்டூ 2 350 இன்டூ 2 700 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? காலேஜஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கம்யூனிட்டியை செலெக்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிட்டி செலெக்ஷன் பண்ணோடனே அந்த கம்யூனிட்டியில் உங்களுடைய உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசட் கேட்கும். உங்களுடைய கேசட்டை தேடி கண்டுபிடிச்சி கோடும் இருக்கும், கேசட் பேரும் தனியாக இருக்கும். கரெக்டாக வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கோடு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து உங்களுடைய கேசட் நேமை கரெக்டாக பண்ணுங்கள். ஜாதி உட்பிரிவு என்ன நீங்கள் கரெக்டாக வந்து பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ஓவோ இல்லை ஜேபிஜி ஃபார்மெட்டு, பெரும்பாலும் ஜேபிஜி ஃபார்மெட் தான் கேட்குறாங்க. ஜேபிஜி ஃபார்மெட்டு ஒரு 100 KB இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஜேபிஜி ஆப்ஷன் இங்கே இருக்க அப்லோடு பிடிஎஃப்னு இருக்கு, அது ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியதும், பேர் இங்கேயும் இன்சில் இங்கேயும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை வந்து மார்க் ஷீட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் செலெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நேஷனாலிட்டி என்ன, உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன அதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் ஸ்டேட் என்னவோ அதை செலெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை செலெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலிஜனை வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். என்ன ரிலிஜனோ அது கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டா தான் உங்களுக்கான இது வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ ரிலிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்து நான் இந்து, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம் அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதை செலெக்ஷன் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு
ஆதார் கார்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். ஆதார் நம்பரும் ஆதார் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்க அப்லோடு பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ணிடுறது பெட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆதார் கார்டை என்ட்ரி பண்ணிட்டு ஆதாரையும் அப்லோடு பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் ஃபாதர் நேம் தனியாகவும் இன்சல் தனியாகவும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டென்த்தா பிளஸ் டூவா இல்லை ஐடிஐயா இல்லை டிப்ளமோவா இல்லை யூஜி கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மள தமிழ் கன்னடா தெலுங்கு இந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய மதர் டங் எதுவோ அதை நீங்க வந்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன், அதாவது வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா ரூரல் கொடுங்க, இல்ல டவுன் ஏரியால இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தாலுக்கான்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னா செமி அர்பன் கொடுங்க, இல்லை அர்பன் வந்து ஃபுல்லி டவுன் வந்து அர்பன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கிற அட்ரஸை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. இதுல வந்து அட்ரஸ்ல டோர் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார் மட்டும்தான், ஸ்லாஷ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணது. இந்த ஐபன் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது இல்லை. ஸோ உங்களுடைய அட்ரஸ் எப்படி இருக்கோ பாத்துக்கோங்க. ஐபன் வர டோர் நம்பரை கொஞ்சம் கேப் கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தெரு பேரு, தாலுகா, போஸ்ட், ஊர் பேர் இந்த மாதிரி வந்து பார்த்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு தெளிவாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி வேற ஏதாச்சும் மொபைல் நம்பர் இருந்தா அதுவும் கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல், அது கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் கேட்கும். லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா சேவ் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சரி, அந்த நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அகாடமிக் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில நீங்க படிச்சீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சீங்களான்ற ஆப்ஷன் வந்து கேட்கும். அது நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்டடி சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா? மற்றபடி பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா லோ கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்இஎஸ் நம்பர் கேட்கறாங்க. இந்த எம்இஎஸ் நம்பர் எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய டிசியில இருக்கும், ஓகேங்களா? டிசியில வந்து எம்இஎஸ் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்து பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இந்த எம்இஎஸ் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிடணும். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி நீங்க எப்படி வந்து படிச்சீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்துலயுமே வந்து கீழே, அதாவது மேல 6வதுல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா 6th அந்த மாதிரி 12 வரைக்கும் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல 12 கொடுத்து கீழே வந்து 6 வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க எந்த பேட்டர்ன்ல எந்த இயர் எப்படி படிச்சீங்களோ அது அந்த இயரை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த 2022 பாஸ் பண்ண பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டா இருக்கும். இதே வந்து போன வருஷம் படிச்ச பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும், ஓகேங்களா? அந்த இயர் வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன மீடியம் படிச்சீங்க, அந்த மீடியமா ஒரு காலத்துல செலக்ஷன் பண்ணி அப்ளை ஃபார் மீடியம் அப்படின்னு மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரே ஸ்கூல்ல வந்து நீங்க கண்டினியூவா 6th to 8th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேரை என்ட்ரி பண்ணிட்டு மேல வந்து அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அப்புறம் பிளேஸ் ஆஃப் ஸ்டடினா எந்த ஊர்ல படிச்சீங்களோ அந்த ஊரோட பேர் நீங்க வந்து என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல
ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இல்ல பிரைவேட் ஸ்கூலான்னு கேட்கும். மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் தாராளமா கொடுத்துக்கலாம். இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கூல் நீங்க படிச்சிருக்கீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. கவர்மெண்ட் எய்டட்னா கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் வேற, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வேற, ஓகேங்களா? கவர்மெண்டோட நிதியை வாங்கி அவங்க வந்து ஸ்கூல் நடத்துவாங்க, அதுதான் கவர்மெண்ட் எய்டட். கவர்மெண்ட் ஸ்கூல்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து விடுவோம். என்ன மேனேஜ்மெண்ட்டோ, ஓகேங்களா, என்ன மேனேஜ்மெண்ட்டோ அதை நீங்க கொடுத்துக்கணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன லொகேஷன்ல இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டியா இல்ல கார்பரேஷனா இல்ல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்ல டவுன் பஞ்சாயத்தா, இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் சோ தமிழ்நாடுன்னு கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாடு, என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இது முடிச்சு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் டீடைல்ஸ் வந்து வரும். அகாடமிக் டீடைல்ஸ் வந்து நீங்க என்ன எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம வந்து பாஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? நான் அப்ளை பண்ற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து படிச்சிருக்காங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் வந்து படிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா மார்ச் மாசம் 2021 இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல தான் வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. சோ இந்த இயர் வந்து மே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இயரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிளஸ் டூ மார்க் ஷீட் வந்து டெம்பரரி மார்க் ஷீட்னாலும் சரி இல்ல ஸ்கூல்ல கொடுத்த மார்க் ஷீட்னாலும் சரி நீங்க அப்லோட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் வந்து எந்த வருஷம் வந்து நீங்க பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுவும் நீங்க அப்லோட் பண்ணுங்க, ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசி வந்து ஃப்ரண்ட் பேக் பிடிஎஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். டிசி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஒரு 1 MB குள்ள இருக்கிற மாதிரி வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரோல் நம்பர், பிளஸ் டூ ரோல் நம்பர் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். பிளஸ் டூ ரோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். இல்ல பர்மனன்ட் ரோல் நம்பர் நீங்க அப்லோட் பண்ணாலும் வந்து ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுலாம், இதுவும் ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். இதுல வந்து நீங்க டோட்டலா எழுதணும் எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸும், பிராக்டிக்கல் தியரி இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் தியரி, அடுத்து பிராக்டிக்கல், அடுத்து இன்டர்னல், என்னென்ன மார்க்கோ அது வந்து தனித்தனியா நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் வந்து அதே நீங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆகிடும், ஓகேங்களா? நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேல அந்த மார்க் என்ட்ரி பண்ணாலே போதும். அதுவே வந்து டிஃபால்ட்டா மீதி சப்ஜெக்ட் வந்து கட் பண்ணிட்டு இது மட்டும் டோட்டல் போட்டுக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்கல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன போர்டில் படிச்சீங்களோ அந்த போர்டு வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனாவது அட்டம்ப்ட் நீங்க இது பாஸ் பண்ணது, எத்தனாவது அட்டம்ப்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்களா, இது ரெண்டாவது அட்டம்ப்ட் மூணாவது அட்டம்ப்ட்ன்ற மாதிரி கேட்கும். நீங்க எத்தனை அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்க, அதாவது சிங்கிள் அட்டம் முதல் வாட்டிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஒன்றுன்ற மட்டும் செலக்ஷன் பண்ணா போதும், ஓகேங்களா? செலக்ஷன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா சேவ் ஆயிடும். இதுல வந்து அடிஷனலா வந்து டிஃபெண்டபிள் பர்சன், ஸ்பெஷல் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் எக்ஸரிஸ்மெண்ட் சைல் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கோட்டா இருக்கு. இந்த கோட்டால நீங்க ஏதாச்சும் வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை, அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்க டிக் பண்ணணும். டிக் பண்ணீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது வரும். சப்போஸ் இந்த மூணு கோட்டால நீங்க வரல அப்படின்னா அது நீங்க தொடவே வேண்டாம், விட்டுலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டோடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்டோடைய சிக்னேச்சர் வந்து இந்த அப்லோட் பண்ணணும். மாத்தி அப்லோட் பண்ணிடாதீங்க, பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அதை இங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்ன்ற டேட் வந்து அடிக்கணும். இது நான் எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இதாக இருக்கு. ஸோ அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக சொல்றேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. இது நீங்க அப்ளை பண்றப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வரும், அதனால நான் சொல்றேன், ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து ஃபைனல், ஓகேங்களா? இதுல சிக்னேச்சர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சேவ் ஆயிடும், ஓகேங்களா? சேவ் ஆயிட்டு ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ரீவியூ வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகும். நீங்க செலக்ஷன் பண்ணது உங்க அப்பா பேரு, உங்க பேரு, உங்களோட இயர், கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். நீங்க பாஸ் பண்ண டீடைல்ஸ், நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லா லிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணி கூட பாத்துக்கலாம், கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் கூட பண்ணி பாத்துக்கலாம். இது எல்லாமே முடிஞ்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்னா ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு வந்து போயிடும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ மூலியமா கூட, கூகுள் பே, போன்பே இந்த மாதிரி மூலமா கூட நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு வரும். பிளஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு SMS ஆகும், ஒரு பேமெண்ட் இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க
பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும், ஒரு 2 பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும், அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கான டாக்குமெண்ட்டாக எதுவுமே நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய நம்பரும் கொடுத்துருக்கேன், நாளை நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதுலேயும் குரூப்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க, இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் வந்து இந்த வெட்டரி வந்து வந்திருக்கு அட்மிஷன் அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க.